பெரியவா சரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ममोपात्त समस्त दुरिदक्षयद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थं गुरुप्रसाद सिद्ध्यर्थं गुरुप्रीत्यर्थं गुरुपादपूजां अद्य करिष्ये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम். एल्लोरुम् गुरुव பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ओम श्री कांची काम कोटि पीठाधीश्वराय नमः. श्रीमत् चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभ्यो नमः. सन्यासाश्रम शिखराय नमः. काशाय दंडधारिणे नमः. सर्वपीठापहारिणे नमः. स्वामीनाथ गुरवे नमः. करुणासागराय नमः. जगदागर्षण शक्तिमते नमः. सर्वचराचर हृदयस्थाय नमः. ओम भक्त परिपालक श्रेष्ठाय नमः. धर्म परिपालकाय नमः. श्री जयेन्द्र सरस्वत्याचार्याय नमः. श्री विजयेन्द्र सरस्वती पूजिताय नमः. शिवशक्ति स्वरूपाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. ब्रह्म विष्णु शिवैक स्वरूपाय नमः. कांची क्षेत्रवासाय नमः. कैलाश शिखरवासाय नमः. स्वधर्म परिपोषकाय नमः. चातुर्वर्ण संरक्षकाय नमः. लोकरक्षण संकल्पाय नमः. ओम ब्रह्मनिष्ठापराय नमः. सर्व पापहराय नमः. धर्मरक्षक संतुष्टाय नमः. भक्तार्पित धन स्वीकर्त्रे नमः. सर्वोपनिषत् सारज्ञाय नमः. सर्वशास्त्र गम्याय नमः. सर्वलोक पितामहाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. नानाविध पुष्पार्चितपदाय नमः. रुद्राक्ष क्रीडधारिणे नमः. भस्मोद्धूलित विग्रहाय नमः. सर्वज्ञाय नमः. सर्वचराचर व्यापकाय नमः. अनेक शिष्य परिपालकाय नमः. मनश्चांचल्य निवर्तकाय नमः. अभयहस्ताय नमः. भयापहाय नमः. यज्ञपुरुषाय नमः. यज्ञानुष्ठान रुचिप्रदाय नमः. यज्ञसंपन्नाय नमः. यज्ञसहायकाय नमः. यज्ञफलदाय नमः. यज्ञप्रियाय नमः. उपमानरहिताय नमः. स्फटिक तुलसी रुद्राक्ष हारधारिणे नमः. चातुर्वर्ण समदृष्टये नमः. ऋग्यजिस्साम अथर्वणादि चतुर्वेद संरक्षकाय नमः.
தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்னா சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்தி ஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிய தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் 7 பாகங்களாக தொகுத்து நமக்கு அளித்ததின் முதல் பாகத்தின் அடுத்த பகுதி வாக்குவன்மை வருஷிப்பாள். ஜெகன்மாதாவாக இருக்கிற அம்பாளை பற்றி அநேக மகான்கள் கவிகள் ஸ்தோத்திரங்கள் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஸ்தோத்திர கிரந்தங்களுக்குள் 3 மிகவும் சிரேஷ்டமானவை. முதலாவது சௌந்தர்ய லகரி. ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் கைலாசத்துக்கு போன போது சாக்ஷாத் பரமேஸ்வரன் தாமே அம்பிகையை பற்றி செய்திருந்தார் சௌந்தர்ய லகரி சுவடிக்கட்டை நம் ஆச்சாரியாளுக்கு கொடுத்து அனுகிரகித்தார். அதில் மொத்தம் 100 ஸ்லோகங்கள் இருந்தன. ஆச்சாரியாள் கைலாசத்திலிருந்து திரும்பி வரும்போது வாசலில் காவல் இருந்த நந்திகேஸ்வரர் மகா பெரிய சொத்து கைலாசத்திலிருந்து போகிறதே என்று நினைத்து ஆச்சாரியாள் கொண்டு வந்த சுவடியிலிருந்து தம் கைக்கு கிடைத்ததை அப்படியே உருவி கொண்டு விட்டார். முதல் 41 ஸ்லோகங்கள் மட்டுமே ஆச்சாரியாள் கையில் நின்றன. பாக்கி 59 ஸ்லோகங்கள் நந்திகேஸ்வரர் கைக்கு போய்விட்டன. அப்புறம் ஆச்சாரியாள் தாமே அந்த 59 ஸ்லோகங்களையும் கடல் மடை திறந்த மாதிரி பாடி பூர்த்தி செய்து விட்டார். இவ்விதத்தில்தான் இப்போது 100 ஸ்லோகங்களோடு உள்ள சௌந்தர்ய லகரி உருவாயிற்று. அதில் முதல் 41 ஸ்லோகங்கள் மந்திர சாஸ்திர சூக்ஷ்மங்கள், குண்டலினி யோக தத்துவங்கள், ஸ்ரீவித்யா ரகசியங்கள் முதலியவற்றை சொல்கின்றன. அதில் உபாசகர்களுக்கு ரொம்பவும் உபயோகமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் பின்னால் உள்ள ஆச்சாரியாள் வாக்கிலிருந்து வந்த 50 ஸ்லோகங்களின் அழகே அழகு. இந்த ஸ்லோகங்களில் அம்பாளின் சிரசிலிருந்து பாதம் வரையில் அங்கமங்கமாக வர்ணிக்கிறார். கம்பீரத்துக்கும் சரி மாதுரியத்துக்கும் சரி இந்த வாக்குத்தான் சிகரம் என்று சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்கள் இவை. பழங்காலத்தில் செய்த அதிசுந்தரமான விக்கிரகங்களிலும் சிற்பங்களிலும் நகத்தளவு பங்கமானால் கூட பிற்காலத்தவர்களால் அதே மாதிரி வேலைப்பாட்டோடு செய்து ஒட்டு போட முடியவில்லை. இந்த மாதிரிதான் ஆச்சாரியாளின் சௌந்தர்ய லகரி ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தையை எடுத்துவிட்டு அதற்கு பதில் இன்னொரு வார்த்தையை யாரும் போட முடியாது. ஆதி சௌந்தர்ய லகரியில் 59 ஸ்லோகம் நஷ்டமானதே நம் பாக்கியம்தான். நந்திகேஸ்வரர் அதை உருவிக் கொண்டிராவிட்டால் ஆச்சாரியாளின் இந்த அற்புத வாக்கு லோகத்துக்கு கிடைத்திருக்காதல்லவா என்று தோன்றுகிறது. இப்படிப்பட்ட கவித்துவ பொக்கிஷமாக ஒரு கிரந்தத்தை செய்து முடிக்கிற போது ஆச்சாரியாள் இதில் நான் செய்தது என்ன அம்மா இருக்கிறது, எல்லாம் நீ கொடுத்த வாக்கு, நீ தந்த வாக்கால் உன்னையே துதித்தேன் என்று வினய சம்பத்துடன் சொல்கிறார். அவளை துதிக்கிற கவித்வமும் அவளது உபாசனையாலேயே அவளருளால் சித்திக்கிறது என்று தெரிவிக்கிறார். அம்பாளை பற்றிய முக்கியமான 3 கிரந்தங்களில் இன்னொன்று மூக பஞ்சசதி. காமாட்சி அம்பாளின் பொதுவான மகிமை பற்றி ஆர்யா என்ற விருத்தத்தில் 100 ஸ்லோகங்கள். அவளுடைய பாதார விந்தங்களின் அழகை பற்றி மட்டும் 100 ஸ்லோகங்கள்.
ஸ்துதிக்கு உகந்த அவளது குணங்களை பற்றி 100 ஸ்லோகங்கள், அம்பாளின் கடாட்ச வீட்சண்யத்தை பற்றி மாத்திரம் 100 ஸ்லோகங்கள், அவளுடைய புன்சிரிப்பின் சௌந்தர்யத்தை பற்றியே 100 ஸ்லோகங்கள் என்று இப்படி மொத்தம் 500 ஸ்லோகங்களை பொழிந்து விட்டார் மூகர். 100 ஸ்லோகங்கள் கொண்ட தொகுப்புக்கு சதகம் என்று பெயர். தமிழில் கூட தொண்டை மண்டல சதகம், அரப்பளீஸ்வர சதகம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் மேலே சொன்ன 500 ஸ்லோகங்களுக்கு முறையே ஆர்யா சதகம், பாதாரவிந்த சதகம், ஸ்துதி சதகம், கடாட்ச சதகம், மந்தஸ்மித சதகம் என்று பெயர். 500 சேர்ந்த நூலுக்கு மூக பஞ்சசதி என்று பெயர். ஆர்யா சதகம் முடிவில் அம்பாளை ஆராதிக்கிறவனுக்கு அமிர்தம் போன்ற வாக்கு சித்திக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அம்பாளை பற்றிய முக்கியமான ஸ்தோத்திரங்களில் 3வது ஆர்யா த்விஷதி என்பது. த்வி 2, சதம் 100, ஆர்யா த்விஷதி என்ற இந்த ஸ்துதி ஆர்யா என்ற விருத்தத்தில் 200 ஸ்லோகங்கள் கொண்டது. லலிதாஸ்தவரத்னம் என்றும் அதற்கு இன்னொரு பெயருண்டு. அம்பாளுடைய பிரசாதத்தை பரிபூரணமாக பெற்ற துர்வாச மகரிஷி செய்த நூல் இது. இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணினாலே நல்ல வாக்கு உண்டாகும் என்பது கண்கூடு. ஸ்ரீ காமாட்சி ஆராதனை கிரமத்தை செய்தவரே துர்வாசர்தான். பட்டாரிகை எனப்படும் பராசக்தியின் 3 முக்கிய உபாசகர்களுக்கு மட்டுமே பட்டாரகர் என்ற பட்டம் உண்டு. இந்த பட்டம் பெற்றவர்களில் ஒருத்தர் சாக்ஷாத் ஈஸ்வரன், இன்னொருத்தர் காளிதாசன், 3வர் துர்வாசர்தான். காமாட்சி ஆலயத்தில் இவருக்கு பிம்பம் இருக்கிறது. அம்பாளை பற்றிய இந்த 3 பிரதானமான ஸ்தோத்திரங்களும் அவள் அருளால் நல்ல வாக்கு சித்திக்கிறது என்கின்றன. ஆனால் முடிந்த முடிவாக இந்த துதிகளெல்லாம் அம்பாள் உபாசனையின் முக்கிய பலனாக ஞானம் சித்திக்கிறது என்பதையே சொல்கின்றன. அஞ்ஞானம் நீங்கி ஞானம் வருவதுதான் மோட்சம். இதை அம்பாள் அனுகிரகிக்கிறாள். அம்பாளின் பாதத்தில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய திரிமூர்த்திகளும் நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவள் பாதத்தில் நாம் பண்ணுகிற அர்ச்சனை அவர்களுடைய சிரசுக்கும் பண்ணிய அர்ச்சனையாகிறது என்று ஆச்சாரியாள் சொல்கிறார். பவானி உன் தாசன் நான் என்று துதிக்க ஆரம்பிக்கிறவனுக்கு அம்பாளாகவே ஆகிவிடுகிறார். அத்வைத மோட்சத்தை அவள் அனுகிரகித்து விடுகிறாள் என்று சொல்கிற போதும் அவளுடைய பாதத்தில் விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலானவர்களின் கிரீடத்தில் உள்ள ரத்ன மணிகளிலிருந்து எழுகிற ஒளி கற்பூரகாரத்தை செய்வது போல் பிரகாசிக்கிறது என்கிறார். இப்படி எல்லா தேவர்களும் அவள் பாதத்தில் கிடப்பதாக சொல்வதற்கு தாத்பரியம் ஒரு தேவதை உசத்தி இன்னொன்று தாழ்த்தி என்பது அல்ல. எல்லா சக்திகளும் மனுஷர்களின் சக்தி, மிருகங்களின் சக்தி, தேவர்களின் சக்தி, இயற்கையில் காண்கிற பல சக்தி, இவை எல்லாமும் மூலமான ஒரு சக்தியின் திவலைகளே என்பதுதான் தாத்பரியம். இதைத்தான் சயின்ஸிலும் ஒரே எனர்ஜி, பலவிதமான அணுக்களாக, பார்ட்டிக்கிள், அலைகளாக, வேவ் ஆகியிருக்கிறது என்கிறார்கள். அந்த மூல சக்தியை அன்போடு ஆராதித்தால் அதுவும் அன்போடு அனுகிரகம் செய்கிறது. மற்ற தனித்தனி தேவதைகளுக்கு இருக்கிற சக்தி எல்லாமும் இதனிடமிருந்து வந்ததுதான். எனவே அந்த சக்தியை அம்பாளாக ஆராதிக்கிற போது எல்லா தேவதைகளின் அனுகிரகத்தையும் பெற்றுவிடலாம். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் எல்லாம் அந்த ஒரே சக்தியிடமிருந்து உண்டானவைதான். அதனால் அவர்களை பூஜிப்பதால் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களையும் பூஜித்ததாகிறது. இவள் ஆராதனையே சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகியவர்களுக்கும் வழிபாடாகிறது. வித்யை, செல்வம் எல்லாம் பக்தனுக்கு சித்திக்கின்றன. அம்பாளை உபாசிப்பதால் கிடைக்காதது இல்லை. சாஸ்திரங்கள் இதிலே பல பலன்களை குறிப்பிட்டு சொல்கின்றன. அம்பாளை உபாசிப்பதால்
மிகவும் உத்தமமான வாக்கு சித்திக்கிறது. கவித்துவத்தை விசேஷமாக அனுகிரகிக்கிறாள். காளிதாசர் பூர்வத்தில் ரொம்பவும் புத்திமந்தமாக இருந்தார் என்றும், உஜ்ஜயினியில் காளியின் அனுகிரகம் கிடைத்தே அவர் கவி சிரேஷ்டரானார் என்றும் கதை கேட்டிருப்பீர்கள். ஊமையாக இருந்த மூகரும் அவள் அருளாலேயே க்ஷணத்தில் மகா கவியானார். தான் பெற்ற இன்பத்தை உலகமும் பெறும்படி செய்வது வாக்கு வழியாகத்தானே. இதனால்தான் மகா பெரியவர்களுக்கு அம்பாள் அருள் செய்தது மட்டுமின்றி அந்த பேரருள் அசடுகளான நமக்கும் பாய வேண்டும் என்ற கருணையிலேயே அந்த மகான்கள் தம் அனுபவத்தை பாடுவதற்கான வாக்குவன்மையும் வருஷித்தாள். கவித்வம், சங்கீதம் முதலிய கலைகளெல்லாம் அம்பிகையின் அனுகிரகத்தால் உண்டாகின்றன. பொதுவாக இதற்கெல்லாம் சரஸ்வதியை அதி தேவதையாக சொல்கிறோம். இப்படிப்பட்ட சரஸ்வதி அம்பாளின் சன்னிதானத்தில் எப்போதும் வீணையோடு கானம் பண்ணி கொண்டிருக்கிறாளாம். என்ன பாட்டுக்கள் பாடுகிறாள்? அம்பாளின் பெருமையை பற்றியா? இல்லை, மகா பதிவிரதையான அம்பாளுக்கு ஈஸ்வரனை பாடினாலே சந்தோஷம். அதன்படி வாணி ஈஸ்வர பிரபாவத்தை பாடிக்கொண்டே இருக்கிறாள். அம்பாள் அதை ரொம்பவும் ரசித்து ஆனந்தப்படுகிறாள். கேட்கிறவர்கள் ஆனந்திப்பதே பாடுகிறவனுக்கும் ஆனந்தத்தை தந்து மேலும் உற்சாகப்படுத்தும். அப்போதுதான் வித்வானுக்கு மேலே மேலே கற்பனை விருத்தியாகும். கேட்கிறவன் தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரியே உட்கார்ந்திருந்தால் வித்வானுக்கு சுபாவத்தில் இருக்கிற பிரதிபாசக்தியும் போய்விடும். அம்பிகை ஆனந்தத்தோடு உற்சாகப்படுத்த படுத்த சரஸ்வதி பரமார்புதமாக கானம் பண்ணி கொண்டே போகிறாள். அம்பாள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு தலையை ஆட்டிக்கொண்டு பேஷ் பேஷ் என்று வாய்விட்டு சொல்லிவிடுகிறாள். அவ்வளவுதான். அம்பாளுடைய அந்த வாக்கின் மாதுரியத்தில் சரஸ்வதியின் வீணாநாதம் அத்தனையும் ஒன்றுமில்லை என்றாகிவிடுகிறதாம். இப்படிப்பட்ட மதுர வாக்கு கொண்டவளுக்கு முன்பா என் வித்தையை காட்டினேன் என்று வெட்கப்பட்டு கொண்டு சரஸ்வதி தன் வீணையை உரையில் போட்டு மூடி வைத்து விடுகிறாளாம். விபஞ்சா காயந்தி என்று ஆரம்பிக்கிற சௌந்தர்ய லகரி ஸ்லோகம் இந்த சம்பவத்தை நாடகம் போட்டு காண்பிக்கிற மாதிரி வர்ணிக்கிறது. அம்பாளை உபாசிப்பதால் நம் ஆனந்தத்தை பிறர்க்கும் தர வைக்கிற சங்கீதம் முதலான சகல கலைகளிலும் எளிதில் சித்தி பெறலாம் என்பது அர்த்தம். அம்பாளை வழிபடுவதால் குருபக்தி, பதிபக்தி இவையும் விசேஷமாக விருத்தியாகும். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. பதுகோவிந்தத்துல தொடர்ந்து நம்ம பார்த்துன்னு வரோம் ஸ்லோகங்கள். இன்னைக்கு 24வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த 24வது ஸ்லோகத்துல ஒரு யோகி எப்படி இருப்பான்றத ஆச்சாரியால் சொல்ற. கிட்டத்தட்ட அதே ஒரு பாவத்துல நம்ம அபிராமி பட்டரும் ஒரு பாடல் சொல்லியிருக்கார். அதை பார்த்துட்டு நம்ம இத பார்க்கலாம். திரும்பி தொழும் அடியார் விழி நீர் மல்கி மேபுலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னதெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை உனக்கே பரம் எனக்குள்ளதெல்லாம்
அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. அந்த பகவான விரும்பி தொழக்கூடிய அடியார்கள் எப்பொழுதும் அவனை நினைத்து கண்ணீர் மல்கி உடம்பு புலகாங்கிதம் அடைந்து அப்படி ஆனந்த வெள்ளம் பெருகி தன் மதி இழந்து தான் என்ன செய்யறோன்னே தெரியாத நிலையில போயிட்டு அப்படியே எப்ப பார்த்தாலும் பரமானந்த சுரூபமாக இருந்து வாயெல்லாம் தடுமாறுமா. ஏன்னா அவளுக்கு அது பகவான் நாமாவை தவிர வேற ஒண்ணுமே வராதா, அது மாத்திரம்தான் இருக்குமா வாயில. சதா சர்வ காலமும் மனசுலயும் பகவான் தான், வாக்குலயும் பகவான் தான், செயல்களும் பகவத் பரமாதா இருக்கும். இப்படித்தான் வந்து ஒரு பித்தர் போல இருப்பா அப்படின்னார். அப்படி ஒரு பித்தரான நிலைக்கு வந்துட்டு அவ எப்படி இருப்பான்னா, நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி எனக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் உன்னோடது தான், நீ தான் அதை காப்பாத்தணும், நீ தான் என்ன பாத்துக்கணும், நீ தான் என்ன ரட்சிக்கணும், எல்லாம் உன்னதுன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே கொடுத்துட்டேன். அழியாத குண குன்ற அம்பாள் வந்து சத்குண வல்லி, அவ சத்குணத்துக்கு அவதான் உதாரணமா இருக்காளாம். அவ எல்லாத்தையும் தன்னுடையவளாக வைத்திருக்கிறதுனால அந்த அருட்கடலான அந்த அம்பிகையை பார்த்து அபிராமி பட்டர் சொல்றார், ஏ கோமளமே இதுதான் என்ன காப்பாத்தணும்னு சொல்றார். இதுல வந்து ஒரு ஞானியினுடைய ஒரு தபஸ்வியனுடைய குணம் எப்படி இருக்கும்ன்றது ரொம்ப அழகா விளக்கமா சொல்றார் இல்லையா. இதையே ஆச்சாரியால் சொல்றார், ரத்யா கற்பட விரசித கந்தக புண்ணிய புண்ணிய விபச்சித பந்தக யோகோ யோகி யோக நியோஜித சித்தோ ரமதே பாலோன்மத வதேவ யோகி யோக நியோஜித சித்தோ ரமதே பாலோன்மத தேவ பஜகோவிந்தோ பஜகோவிந்தம் கோவிந்தோ பஜ மூடமதே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி இருந்தாரான்னா, இந்த அபிராமி பெற்றவர் சொன்ன மாதிரியும் நம்ம ஆச்சாரியார் சொல்ற மாதிரிதான் இருந்தாராம். அவர் வந்து ஒரு பித்தனை போல இருந்தார், எல்லாரும் பித்தன்னு கூட சொல்லி இகழ்ந்திருக்காளாம். இது ஒரு பைத்தியம்னு கூட பல பேர் சொல்லியிருக்கா. அவரை வந்து அவருக்கு பொண்ணு கொடுக்கறது கூட எல்லாரும் அஞ்சிருக்கானா, சாரதா தேவி வந்து அவரை கல்யாணம் பண்ணிண்டா. கல்யாணம் பண்ணிட பொண்டாட்டிய கூட அவர் வந்து அம்பாளாவே பார்த்து அவளுக்கு பூஜை பண்ணிருக்கார். ஒரு சம்சாரத்துக்கு தனக்கு வந்து ஒரு துணைவிங்கிற நிலையில அவர் வந்து தன்னுடைய வைஃப ட்ரீட் பண்ணவே இல்லை, அவளை அவர் அம்பாளாவே காளியினுடைய அவதாரமே பார்த்து அவளுக்கு பூஜை பண்ணிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு மகானாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காளியோட நினைப்பிலேயே வாழ்ந்து எப்பொழுதும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தானே காளி சொரூபமாக அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடுத்துன்னு சொல்லிட்டாக்க அவளுக்கு வந்து எதை பத்தியும் கவலை கிடையாது. வடியில கிடைக்கக்கூடிய ஒரு கந்த துணியால் ஆக்கப்பட்ட துணையா இருந்தா கூட அந்த துணியை கூட ஒரு ஆடையா வச்சுப்பாளாம். இவளுக்கு பிரமாதமா பட்டு பீதாம்பரம் வேணும்னோ வெள்ள வெளியில துணி வேணும்னு அவெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டாளாம். தினம் துவச்சி கட்டணும்னு கூட நினைக்க மாட்டாளாம். நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்ற, துணியெல்லாம் பிரமாதமா துவச்சி கஞ்சி போட்டு இஸ்திரி போட்டு அதை படப்படப்படான்னு மடிப்பு கலையாத கட்டிண்டு அப்படி போற மாதிரிலாம் அந்த யோகிகளுக்கு வந்து அதெல்லாம் ஈடுபாடே இருக்காதான். அவளுக்கு புண்ணியம் பாபம் இந்த ரெண்டும் இல்லாத ஒரு மார்க்கம். அவ எது பண்ணாலும் ஈஸ்வரபரமா செஞ்சுட்டு போவா. தனக்கு அதுல எந்த லாபம் வந்து வாட் டு ஐ ஹேவ் அப்படின்னு சொல்றாள். இப்பெல்லாம் வாட் இஸ் தட் ஐ கெயின் இன் தட் அப்படின்லாம் சொல்றாள். எனக்கு இதுல என்ன லாபம், எந்த ஒரு இதுல தன்னை ஈடுபடுத்திக்கிறதுனால மக்களுடைய மனசுல என்ன தோன்றது, எனக்கு இதுல என்ன கிடைக்கும், எனக்கு இதுல என்ன லாபம் நினைக்கிறாள் இல்லையா. அந்த மாதிரி எண்ணமே இல்லாத எது பண்ணாலும் நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை அப்படின்னு நம்ம அபிராமி பெற்றோர் சொன்ன மாதிரி, நல்லது வருதோ கெட்டது வருதோ எதுனாலும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபமும் செய்யாமல் புண்ணியமும் செய்யாமல் தான் செய்யும் எந்த செயல்களுக்கும் பாப புண்ணியங்களை எதிர்பார்க்காமல் யோகத்திலேயே எப்போதும் லயித்த மனது உடையவர்களாக சதா சர்வகாலம் தன்னுடைய சிந்தனை முழுவதும் ஈஸ்வர பரமாகவே வைத்துக்கொண்டு மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு ஆசை அற்றவர்களாக எந்த செயல்களிலும் தன்னை
முழுவதும் ஈடுபடுத்திக் கொண்டாலும் அதில் எந்த பலனையும் எதிர்பார்க்காதவர்களாக கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன கீதாச்சாரன் சொன்ன மாதிரி செய்ய வேண்டியது ஒரு கடமையே தவிர அதில் உள்ள பலனை எதிர்பார்க்க வேண்டியது என்னுடைய வேலை இல்லை. பலன் கிடைத்தாலும் அது எனக்கு இல்லை, அது ஈஸ்வரார்ப்பணம். அதனால்தான் நம்ம சொல்றோம், காயேனவாச்சா மனசிரேந்திரேவா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே சுபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மி நாராயணாயேத்தி சமர்ப்பயாமே. நம்ம சொல்றோமே, நம்ம வந்து மனசாலேயோ வாக்காலேயோ இந்திரியங்களாலேயோ செய்கிறது எல்லா செயல்களுடைய பலன்களையும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் கடைசியில சமர்ப்பிச்சுடுறோமோ, எல்லாமே நாராயணனுக்குன்னு கொடுத்தப்பறம் அந்த நாராயணன் நம்மளை பார்த்துப்பான், நமக்கு அருள் செய்வான் அப்படிங்கிற ஒரு அந்த இது வந்து ரொம்ப அழகான இது வந்து இந்த ஸ்லோகமானது. நவயோகீஸ்வரர்ல ஒருத்தர் வந்து நிமி சக்கரவர்த்திக்கு சொன்னதாக வரக்கூடியது இது. இந்த இதை வந்து நம்ம வந்து நம்ம எல்லா காரியங்கள் செய்யும் போதும் நம்ம இந்த ஸ்லோகத்தை கடைசியில நம்ம வந்து அச்சுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாயனமாகனு மூன்று நாமங்களை சொல்லி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷ ஜாத்தினர் நஷ்யந்தி சகலாரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டோம்னு சொன்னா செஞ்ச பாபங்கள் எல்லாமே நசிச்சு போயிடுதுன்ற அப்படிப்பட்ட அந்த அச்சுதனுக்கு அந்த கேசவனுக்கு அந்த நாராயணனுக்கு அந்த கோவிந்தனுக்கு அந்த முராரிக்கு நாம செய்யற எல்லா செயல்களுடைய பலன்களையும் நம்ம அர்ப்பணம் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான யோகி. அப்பேற்பட்ட யோகி எப்படி இருப்பான், அவன் நடவடிக்கைகள்லாம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கும். எப்படி சின்ன குழந்தைக்கு கல்மஷமே கிடையாதோ, அது பொய்யே சொல்லாதோ, எதையும் யோசிச்சு பண்ணாதோ, அது செய்யற எந்த செயலுக்கும் ஒரு பலனை எதிர்பார்க்காதோ, அதுக்கு நல்லது கட்டதே தெரியாதோ, அது மாதிரி ஒரு குழந்தைய போலவும் ஒரு பித்தன் தான் என்ன பண்றோன்னு தெரியாத அவன் பண்ணிட்டு இருப்பான், அவன் பாட்டு போயிட்டு இருப்பான், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், தன்னை பத்தி சுத்தி இருக்கிறத பத்தியும் கவலைப்பட மாட்டான், தன்னுடைய செயல்களை பத்தி கவலைப்பட மாட்டான், தன்னை பத்தி யார் என்ன சொல்றாங்கிறத கவலைப்பட மாட்டான், தனக்கு புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எது வந்தாலும் அதனால வந்து கொஞ்சம் கூட அவன் பாதிக்கப்படுவதில்லையோ, அதனால எப்போதும் தன்னை மறந்த நிலையில எப்படி அபிராமி பெற்ற வந்து சதா சர்வ காலமும் சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டு அம்பாளையே நினைச்சுட்டு மனசுக்குள்ள அம்பாளுடைய சொரூபத்தையே பார்த்துட்டு உள்ள பிரகாசமான ஜோதி சொரூபமான அம்பாளை ஹதயத்தை வச்சிருந்ததுனால தானே சர்வோஜி மகாராஜா இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டபோது அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன வாக்க பொய்யாக்காத அம்பாள் என்ன பண்ணா சாயங்காலம் தன்னுடைய தடங்கத்தை எடுத்து இடது காதல இருக்கக்கூடிய சந்திரனே தபனோடுப்ப மண்டலான்னு சொல்லி காதல வந்து ஒரு காதல சூரியனும் ஒரு காதல சந்திரனும் தாட்டங்கமா போட்டு அம்பாளானவள் தவ தாட்டங்க மகிமான ஆச்சாரியால் சௌந்தர்யலகர் சொல்ற மாதிரி தன்னுடைய தாடங்கத்தை கட்டி ஆகாசத்துல வீசவும் அந்த சந்திரநாதவன் பௌர்ணமி நிலவு போல ஜொலித்தான். அதை பார்த்து ராஜா மகிழ்ந்து போனான், இவருடைய காலில் விழுந்து இருக்க மானியங்கள்லாம் கொடுத்தான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்படி பித்தனை போல இருப்பாள் அவள்லாம், அவள்லாம் யோகிகள் ஞானிகள், அவளை நம்ம தப்பாக எடை போடக்கூடாது. அவர்கள்லாம் வந்து எப்பொழுதும் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியிலே நிறைந்ததாக இருப்பார்கள். அவருடைய மனது உள்ளுக்குள்ளே ஆனந்த சுரூபமான அந்த ஜோதி சுரூபமான அந்த அம்பாள் உள்ள வீற்றிருப்பாள், அந்த ஸ்ரீமன் நாராயணன் இருப்பார், ஜோதி சுரூபமான அக்னி சுரூபமான அந்த ஸ்ரீ பரமேஸ்வரன் விற்றிருப்பான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் நமக்கு தெரியறது. வழியில கிடக்கிற கந்த துணியாலான ஆடையா இருந்தா கூட அதையும் முடித்துக்கொண்டு பாப புண்ணியங்களை அற்ற மார்க்கத்தை உடையவர்களாக அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டு யோகத்தில் எப்பொழுதும் வைத்த மனதை உடையவர்களாக இருந்து கொண்டு ஒரு பாலனை போலவோ ஒரு பித்தனை போலவோ மகிழ்ச்சி நிறைந்தவளாக இருக்கக்கூடியவர் தான் உண்மையான யோகியினுடைய லட்சணம் அப்படின்னு ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இந்த ஸ்லோகத்தை இதோட நம்ம நிறைவு பண்றோம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நம. பெரியவா சரணம். ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஜன்மாயோன்வயாதிதரதாஸ்வராட் தேனேதாதிபவையே முஹியூரய தேஜோவாரிமதம் யமயோ மிருஷா தாம்ன சதா நிரஸ்தகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். பரத சக்கரவர்த்தி
பலவிதமான யாகங்கள் யஜ்யங்கள் இதையெல்லாம் பண்ணி முடிச்சார். லோகத்தினுடைய க்ஷேமத்தை நாட்டு மக்களினுடைய நலத்தை கருதி இந்த கர்மங்களை எல்லாம் அவர் பண்ணினார். இனிமே என்ன நடக்கிறது பார்ப்போம். சம்பிரச்சரத்சு நானாயாகேஷு விரஜிதாங்க கிரியேஷு அபூர்வம் எத்தத் கிரியாபலம் தர்மாக்கியம் பரே பிரம்மணி யஜ்ஞ புருஷே சர்வ தேவதாலிங்கானாம் மந்திராணாம் அர்த்த நியாமகதையா சாக்ஷாத் கர்த்தரி பரதேவதாயாம் பகவதி வாசுதேவ ஏவ பாவயமான ஆத்ம நைபுண்ய மிருதித கஷாயோ ஹவிஷ்வத்வர்யுபிர் கிரஹ்யமானேஷு ச யஜமானோ யஜ்ஞபாஜோ தேவாம்ஸ்தான் புருஷாவயவேஷ் தான் புருஷாவயவேஷ்வப்யத்யாயத். இது அவ்வளவும் ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ். விரஜிதாங்க கிரியேஷும் வேதங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாம் எந்த வகையில நடத்தணும் அப்படிங்கிற விதிகள் இருக்கோ அதையெல்லாம் ஒழுங்கா பண்ணினர். நானா யாகேஷு பலவிதமான யாகங்கள் அதையெல்லாம் அவர் பண்ணும்போதும் அபூர்வம் தர்மாக்கியம் கிரியாபலம் எது, அபூர்வமா இருக்கக்கூடிய தர்மம் அப்படிங்கிற கிரியாபலம் தான கர்மபலம். எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? சத்கர்மங்கள் தான் இந்த யாக யஜ்ஞாதிகள் எல்லாமே. அதனால புண்ணியம் தான் நமக்கு கிடைக்கும். தர்மம்ங்கிற கிரியாபலம், அதாவது புண்ணியம்ங்கிற அந்த வினை பயன் அப்படிங்கறது எது இருக்கோ, தது சர்வதேவதா லிங்கானாம் மந்திராணாம் அர்த்த நியாமகதையா பரதேவதாயாம் சாட்சாத் கர்த்தரி யஜ்ஞ புருஷே பரே பிரம்மணி பகவதி வாசுதேவே ஏவ பாவயமான தர்மம்ங்கிற அந்த அபூர்வமான பலன் கிடைக்கிறதுக்கு தான் இதை எல்லாத்தையும் பண்ணினான். ஆரி வரத சக்கரவர்த்தி மந்திரங்கள்னால ஒளிரப்படுற இந்திராதி தேவர்களுடைய நியாமகனா இருக்கார். வேத மந்திரங்கள் எல்லாம் இந்திரன் அக்னி வருணன் வாயு இவாளுக்கெல்லாம் ஹவிச கொடுக்கறதுக்கு இவாளையெல்லாம் ஆராதனை பண்றதுக்கான மந்திரங்கள் வேதங்கள்ல இருக்கு. அப்படி இந்திரன் முதலிய தேவர்களை அந்த வேத மந்திரங்கள்னால வழிபடும் பொழுதும் அவர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய அந்தர்யாமி ரூபேண தனக்குள்ள நான்கிற அந்த அனுபவத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய உலகத்தில எல்லாத்தையுமே தூண்டற அந்த பகவானான வாசுதேவனுடைய கிருபை தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் எல்லாத்தையும் பண்ணினேன். தேவர்களை திருப்திப்படுத்துறதுங்கிறது ஒரு லட்சியம் தான், அந்த ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா இந்த தேவர்கள் எல்லாருமே பகவானுடைய அங்கோபாங்கங்கள், அந்த பரமாத்மாவுடைய உறுப்புகள் தான் இந்த தேவர்கள். அந்த வாசுதேவன் மகிழ்ச்சி அடையணும், அவருடைய பிரசாதம் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பாவத்தோட இந்த யாக யஜ்ஞாதிகளை பரத சக்கரவர்த்தி பண்ணினார். இப்படி பகவானையே பலகாலம் மனசுல ஆராதனை பண்ணினதுனால அந்த உள்ளத்துல இருந்த விருப்பு வெறுப்பு முதலிய தோஷங்கள் கம்ப்ளீட்டா போயிடுத்து, மனம் தூய்மை அடைந்து விட்டது. அதனால என்னாச்சுன்னா சொர்க்கம் முதலிய மேலுலகங்கள்ல இருக்கக்கூடிய போகங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை கொஞ்சம் கூட ஏற்படலை. போகங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் சாதாரணமா யாக யஜ்ஞாதிகளை எல்லாம் பண்ணுவோம். இங்க பரத சக்கரவர்த்தி அப்படி பண்ணலை. ஏன்னா அவருக்கு இந்த உலகியல் சுகங்கள்ல கொஞ்சம் கூட ஆசை இல்லாம இருந்தது. அதனால இந்த யாகம் யஜ்ஞம் இதையெல்லாம் அவர் பண்ணும் போது கூட பகவானையே நினைச்சிட்டு இருந்தார். இது வந்து பகவானுக்கு பிரீதியே உண்டாக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பாவம் தான் அவருக்குள்ள இருந்தது. அப்ப இந்த யாகத்துல அந்த யாக கர்மங்களை பண்ணும் பொழுது அக்னியில போடுறதுக்கு ஹவிசு, ஹவிசு சாதம், சாதத்தை வடிச்சு அது தனியா நிவேத்தியம் மாதிரி வடிச்சு கொண்டு வருவான், அதுதான் ஹவிசுங்கிறது. அந்த ஹவிசுல கொஞ்சம் நெய்யும் கூட விட்டு பிளாசிலையில அந்த யாக அக்னியில அந்தந்த தேவர்களுடைய மந்திரத்தை சொல்லி சுவாஹாங்கிற வார்த்தையும் சேர்த்து அந்த அக்னியில ஹோமம் பண்ணுவான். இப்படி இந்த கர்மங்களை எல்லாம் பண்ணும் போத, தேவர்களை ஆராதனை பண்ணும் போத, அந்த அக்னியில போடுறதுக்கு அந்த ஹவிச எடுத்து அந்தந்த தேவர்களுடைய மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது
இந்த சக்கரவர்த்தி பரதன்கிற அந்த மகாராஜா மந்திர தேவதைகள், மந்திர தேவதைகள்னா எந்த மந்திரத்தை சொன்னா ஒரு தேவன் சந்தோஷப்படுவனோ அந்த தேவனுடைய மந்திரம். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு மந்திர தேவதைகள் உண்டு. சூரியன் முதலிய தேவதைகள் எல்லாமே மந்திர தேவதைகள் தான். இந்திரன், அக்னி, வருணன், வாயு, நிரதி, இவாள் எல்லாருமே மந்திர தேவதைகள். அந்த சூரியன் முதலிய தேவர்களை வாசுதேவனுடைய கண்கள் முதலிய உறுப்புகள்ல தங்கி இருப்பதாக இந்த ராஜா பாவனை பண்ணினார். அதாவது என்னது கேட்டனா, சூரியனும் சந்திரனும் இந்த விராட் புருஷன் பகவானுடைய இரண்டு கண்கள். அப்ப சூரியனுக்கு ஆகுதி பண்ணும் போது, அதே போல சந்திரனுக்கு ஆகுதி கொடுக்கும் பொழுது, இது பகவானுடைய ரெண்டு கண்கள். அப்ப இது வந்து வாசுதேவனை போய் சேரட்டும், இது நான் பகவானுக்காக கொடுக்கிற ஒரு சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட மனசுல அந்த பரம புருஷனையே தியானம் பண்ணினார். எல்லா தேவதைகளும் பரமாத்மாவுடைய அங்கங்கள் தான். யாகம்ங்கிறது பல தேவதைகளை பிரீதிப்படுத்துறதுக்காக பண்ணறது தான். ஆனா அதெல்லாமே பரம புருஷனான ஸ்ரீஹரியினுடைய உடம்புகள், உடம்பில இருக்கிற உறுப்புகள். அந்த பாவத்தோட இந்த யாகங்களை பரத சக்கரவர்த்தி பண்ணினார். ஏவம் கர்ம விசுத்தியா விசுத்த சத்வசியாந்தர் ஹிருதயாகாச சரீரே பிரம்மணி பகவதி வாசுதேவே மகாபுருஷ ரூபோபலக்ஷணே ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப வனமாலாரி தரகதாதிபிருபலக்ஷிதே நிஜ புருஷ ஹ்ருல்லிகிதேன ஆத்மனி புருஷரூபேண விரோஜமான உச்சைஸ்தராம் பக்தி அனுதினமேதமான ரயாஜாயதா. இப்படி எல்லாமே கடவுளை கருதி பகவானுக்காக அப்படிங்கிற பாவத்தோட இந்த கர்மங்களை எல்லாம் பண்ணினதுனால எந்த லௌகிகமான பயனையும் எதிர்பார்க்காம போகங்கள் தனக்கு கிடைக்கணும்ங்கிற ஆசை இல்லாமல் இந்த கர்மங்களை பண்ணினதுனால காலப்போக்கில பரத சக்கரவர்த்தியினுடைய மனம் தூய்மை அடைந்து விட்டது. கர்மம் இப்படித்தான் மனுஷனுடைய மனசை சுத்தம் பண்ணும். அதுல ஏதாவது ஆசையோட பண்ணினான், அது வைதிக கர்மங்களானா கூட காமியமா பண்ணினானா, அது சித்த சுத்திய கொடுக்காது. பகவானுக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் வைதிக கர்மங்கள்லயே நமக்கு இருக்கல. அல்லாம நமக்கு இகலோகத்துல வாழும் பொழுது தேவையான பொருள் அதையெல்லாம் லட்சியமா வச்சுண்டு இந்த கர்மங்களை பண்ணினோமானா மனம் தூய்மை அடையாது. ஏவம் கர்ம விசுத்தியா நிஸ்வார்த்தமா தன்னலம் கொஞ்சம் கூட இல்லாமக்கு இந்த யாக யஜ்ஞாதிகளை பண்ணினதுனால அந்த பரத சக்கரவர்த்தியினுடைய மனம் சத்துவகுணத்துல மேலோங்கி நின்னது. மனம் பூராவும் சத்துவகுணத்தினால நிறைஞ்சது. விசுத்த சத்துவசிய மனசுல சத்துவகுணம் நிறையறதான் மனம் தூய்மை அடையிறது அப்படின்னு சொல்லுறது. மனம் சுத்தமாச்சா எப்படி தெரியும்? ரஜோகுணமும் தமோகுணமும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி சத்துவகுணம் மேலோங்கி நிற்கும் பொழுது மனம் தூய்மை அடைந்து விட்டது அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம். விசுத்த சத்வசிய அந்த ஹிருதயாகாசரீரே அவருடைய உடம்புக்குள்ள ஹிருதயம்ங்கிற அந்த ஆகாசத்துல இதயாகாசத்துல ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப வனமால அரிதர கதாதிபிகி பகவானுடைய திவ்யமான ரூபம் உள்ள பிரகாசிச்சது. மனசுல மனம் அந்த ஒருமுகப்பட்டது, ஏகாகிரதை. பகவானுடைய அந்த திவ்ய ரூபம் மனசை விட்டு விலகாமைக்கு உள்ள பிரகாசிச்சது. எப்படி இருந்தது அந்த பகவானுடைய திவ்ய ரூபம் தானா? ஸ்ரீவத்சம், ஸ்ரீவத்சம்ங்கிறது பகவானுடைய மார்பில இருக்கக்கூடிய ஒரு மச்சம். ஸ்ரீவத்சம்ங்கிற மச்சம் கௌஸ்துப ரத்தம், அந்த ரத்னத்தை மாலையில கோர்த்து கழுத்துல போட்டு இருக்க அந்த கௌஸ்துப ரத்னம் வனமாலா காட்டில கிடைக்கக்கூடிய பல வண்ணங்கள்ல உள்ள பூக்களை மாலையா பொறுத்து போட்டுருக்காரு. வனமாலி கதி ஷார்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ பிரக்ஷதோ. அப்படித்தானே சஹசிரநாமத்துல வருது. கௌஸ்துபரத்னம் வனமாலை, அரி அரிங்கிறதுக்கு சக்கரம் அர்த்தம், தரம் தரம் தனா சங்கு, கதை
சங்கு சக்கரம் கதை கௌஸ்துபரத்னம் வனமாலை ஸ்ரீவத்சங்கர மச்சம் இதெல்லாமே சேர்ந்த உபலக்ஷிதே இதெல்லாம் சேர்ந்திருக்க கூடிய மகாபுருஷோபலக்ஷணே மகாபுருஷனா இருக்கிற மகாபுருஷன் தான் ஆதிபுருஷன் ஆதி நாராயணன் அந்த பகவான் ஸ்ரீஹரி நிஜ புருஷ ஹிருல்லிகிதேன தன்னுடைய மனசுல பகவானுடைய அந்த படத்தை அப்படியே வரைஞ்சு வச்சிருந்தார் ஆரி பரத சக்கரவர்த்தி படத்துல வரைஞ்ச அல்லது ஓவியத்தில வரையப்பட்ட அந்த ஒரு படம் ஒரு உருவம் மாதிரி பகவானுடைய உருவம் எப்பவுமே அந்த மனசில் இருந்து விலகாம பிரகாசிச்சுட்டே இருந்தது புருஷ ரூபேண ஆத்மனி விரோஜமானே மனசை விட்டு நாராயணன் ஒருபோதும் விலகாம எப்பவுமே இந்த திவ்ய ரூபம் பரத சக்கரவர்த்தியினுடைய உள்ளத்துக்குள்ளேயே பிரகாசிச்சது பகவதி பிரம்மணி அவர் ஆரியன்னு கேட்டனா பகவான் இந்த திவ்ய உருவம் இருந்தாலும் அவர் உண்மையிலே பிரம்மஸ்வரூபமா இருக்கார் பரபிரம்மூர்த்தி அப்படி பிரம்மமாகவும் இருக்கக்கூடிய வாசுதேவே அந்த வாசுதேவன்ல உச்சைஸ்தராம் பக்தி உத்கிருஷ்டமான பக்தி சிறந்த பக்தி அப்பழுக்கற்ற பக்தி உயர்ந்த பக்தி ஏற்பட்டது அனுதினம் ஏதமானரையா அஜாயதா அந்த பக்தி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ச்சி அடைந்தது நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு பக்தி ஜாஸ்தி இன்னைக்குமே காலமே இருந்ததை விட மத்தியானம் பக்தி இன்னும் ஜாஸ்தியாயிருக்கு இப்படி அல்லவா பக்தி வளர்ச்சி அடையணும் அது பாட்டுக்கு மங்கி 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 தரையோடு தரையா போய் அவசானம் கண்ணுக்கே தெரியாதபடி மாஞ்சு போனா அது என்ன பக்தி அது அந்த பக்தி ஒவ்வொரு நாளைக்கும் வளர்ச்சி அடைஞ்சது ஏதமானரையா அதனுடைய சக்தி அது ரொம்ப தீவிரமாச்சு பகவான மறந்து ஒரு கணம் கூட அவருடைய மனம் பிற விஷயங்களில போகாமல் இருந்தது ஏவம் வர்ஷாயுத சகஸ்ர பர்யந்தாவசித கர்ம நிர்வாணாவசரோதி முஜ்ஜமானம் ஸ்வதனையேப்யோ ரிக்தம் பிதிருபைதாமஹம் யதாதாயம் விபஜ்யா ஸ்வயம் சகல சம்பன்னிகேதாத் ஸ்வநிகேதாத் புலஹாஸ்ரமம் பிரவவ்ராஜா இப்படி யாக யஜ்ஞாதிகளை எல்லாம் பண்ணி பகவானுடைய அந்த திவ்யமான உருவம் மனசை விட்டு விலகாது எப்பவுமே அந்த உருவம் அவருடைய மனசுல மாயாமல் மறையாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே அது எப்ப ஏற்பட்டது ஏவம் வர்ஷாயுத சகஸ்ர பர்யந்த அவசித கர்மா எத்தனை காலம் இந்த யாக யஜ்ஞங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருந்தானா அயுத சகஸ்ர வருஷம் அயுதம் தானா 10,000 சகஸ்ரம்னா 1,000 அயுத சகஸ்ரம் தானா 1,000,000 இதுல இருந்தே தெரியலையா இது வந்து சாதாரண சரித்திரம் இல்லைங்கிற விஷயம் 1,000,000 வருஷம் பரத சக்கரவர்த்தி இப்படிப்பட்ட வேள்விகளை யாகங்களை எல்லாம் பண்ணி நிர்வாணாவசரஹா மோக்ஷத்துக்கு தகுதி அடைந்தார் பகவானுடன் இரண்டரை கலருவதுதான் அல்லது இரண்டரை சேர்வதுதான் மோக்ஷங்கிறது நிர்வாண அவசரஹா அந்த மோக்ஷத்துக்கு தகுதி அடைந்தான் அதிபுஜ்யமானம் பிதிருபைதாமகம் ரிக்தம் இப்போ அவர் அனுபவிச்சிருந்த பிதிருபைதாமகம் தன்னுடைய தாத்தாவும் அப்பாவும் எல்லாம் எந்த நாட்டை ஆண்டு இருந்தாலோ அவர்களுடைய அந்த பரம்பரை சொத்து அந்த அது அவருடைய நாடுதான் நாடும் அவருடைய சதுரங்க சைன்யம் கஜானா அதுல இருக்கக்கூடிய பொருள் இதை எல்லாத்தையும் இந்த சொத்தை ஸ்வதனையேப்யா தன்னுடைய குழந்தைகளுக்காக யதாதாயம் அவரவர்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த உரிமைக்கு ஏற்ப விபஜ்யா அதையெல்லாம் பிரிச்சு கொடுத்தார் யதாதாயம் விபஜ்யா ஸ்வயம் அப்புறம் இந்த பரத மகாராஜா என்ன பண்ணினார் சகல சம்பன்னிகேதாது அவ்வளவு சொத்தும் அந்த நாட்டில இருக்கிறது அந்த நாட்டில என்னென்ன விலை உயர்ந்த பொருள்கள் இருக்கோ அது எல்லாமே அரசனை சேர்ந்தது அந்த சம்பத்துகளினுடைய அந்த தனத்தினுடைய இருப்பிடமாயிருந்த அந்த அரண்மனையையும் அந்த நாட்டையும் சகல சம்பன்னிகேதாதே ஸ்வநிகேதாதே அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த ராஜதானி தலைநகரம்
அந்த பலை நகரத்தை விட்டு அதாவது அவருடைய அரண்மனையில் இருந்து கிளம்பி போய் புலகாசிரமம் பிரவ்ராஜா புலக மகர்ஷி அவருடைய ஆசிரமத்தை சென்றடைந்தார். இந்த புலகனாரு சப்தர்ஷிகளுடைய பேரு சொன்னேனே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அத்ரி சப்தர்ஷிகள் எங்கிருந்து தொடங்குறது? புலஸ்தேன் புலகன் கிரது வசிஷ்டன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்கிறது. சப்தர்ஷிகள் ஞாபகம் வரும்போது சொல்றேனே, இடையில ஞாபகம் வந்துதானே சொல்றேன். அந்த சப்தர்ஷிகள்ல ஒருவர் தான் இந்த புலக மகர்ஷி. அத்ரி அங்கிரஸ் புலஸ்தியன் புலகன் கிரது வசிஷ்டன் ஆறு தானாச்சு. ஒராள் விட்டு போச்சு. மரீஜியிலிருந்து ஆரம்பிக்கணும். மரீஜி அத்ரி அங்கிரஸ் புலஸ்தியன் புலகன் கிரது வசிஷ்டன் இவர்தான் சப்தர்ஷிகள். அப்ப அந்த சப்தர்ஷிகள்ல ஒருவராக இருக்கப்பட்டவர் இந்த புலக மகர்ஷி. அந்த புலக மகர்ஷியினுடைய ஆசிரமத்தை அடைவதற்காக அங்க போய் தங்கறதுக்காக தன்னுடைய அரண்மனையை விட்டு கிளம்பி போனார். இனிமே திரும்ப வரதாக எந்த உத்தேசமும் இல்லை. அந்த நாட்டையெல்லாம் குழந்தைகள் பேர்ல அவளுக்கு ஆட்சி பண்றதுக்கு அந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தான் கிளம்புறான். ஹரிஹி அத்யாபி தத்ரத்யானாம் நிஜஜனானாம் வாத்சல்யேன சந்நிதாப்யத இச்சாரூபேண. இந்த புலக மகர்ஷியினுடைய ஆசிரமத்தை ஏன் இந்த பரத சக்கரவர்த்தி தேர்ந்தெடுத்தார்? பல மகர்ஷிகள் இருக்காள, பல பேர்கள் அங்க ஏதாவது போய் தங்கினா போதாதா அப்படின்னு கேட்டானா? எத்திர இந்த புலக மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் எத்திரஹ வாவ மிகவும் புகழ் பெற்றது இந்த புலக மகர்ஷியினுடைய ஆசிரமம். அங்க கட்டாயம் பகவான் ஹரிஹி அத்தனை ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்ற அந்த மகாவிஷ்ணு அத்யாபி இப்பவும் தத்ரத்யானாம் நிஜஜனானாம் அங்கே தங்கியிருக்கக்கூடிய தன்னுடைய பக்தர்கள், தன்னுடைய பக்தர்கள் தான விஷ்ணு பக்தர்கள், அந்த விஷ்ணு பக்தர்கள் கிட்டக்க வாத்சல்யேன அளவு கடந்த பிரியம் பகவானுக்கு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பக்தர்கள் நிறைய பேர் இந்த புலகாசிரமத்தில் இருந்திருக்கார். அந்த பக்தர்கள் கிட்டே உள்ள கருணையினாலே அவர்கள் கிட்டே இருக்கிற அன்பினாலே இச்சா ரூபேண அந்த பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களுடைய இச்சைக்கு இணங்கி சந்நிதாபியதே அந்த புலகாசிரமத்திலேயே பகவான் சன்னிதானம் பண்ணியிருக்கார். அவருடைய சாநித்தியம் இருக்கு. சாட்சாத் மகாவிஷ்ணு அந்த இடத்துல எப்பவுமே அவருடைய பிரசன்ஸ் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு புலகாசிரமத்துக்கு போறதுக்கு தயாரானார் பரத சக்கரவர்த்தி. எத்ராசிரமபதான் உபயதோ நாபிபிர் திருஷச்சக்கரை சக்கர நதீநாம சரிப்பிரவரா சர்வத பவித்ரீகரோதி. அநேகமா இந்த மகர்ஷிகளுடைய ஆசிரமங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே பக்கத்தோட ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. ஒரு ஆறு எப்பவுமே பக்கத்தில் இருக்கு. என்னன்னா இவாளுக்கு காலமும் போய் ஸ்நானம் பண்றதுக்கும் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கும் எல்லாம் சௌகரியமா இருக்கு. அப்படிப்பட்ட நதிக்கரைகள்ல தான் மகர்ஷிகளுடைய ஆசிரமங்கள் எப்பவுமே இருக்கும். எத்திர இந்த புலகாசிரமம் அங்க உபயதோ நாபிபிஹி அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு பக்கத்தோட ஒரு ஓரத்தில் உபயதோ நாபிபிஹி ரெண்டு பக்கத்தில் துளைகள் உள்ள நிறைய பாறைகள் பெரிய சிலைகள் இருக்கு. திருஷச்சக்கரைஹி சக்கரத்தினுடைய வடிவில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள் அந்த பாறைகள் வழியாக சரித்ரவரா நதிகளிலேயே மிக சிறந்தவளான சக்கரநதி அந்த ஆசிரமத்தினுடைய பக்கத்தோட ஓடிண்டிருக்கு. அது என்னது இந்த சக்கரநதினா? சக்கரத்தினுடைய வடிவில் இருக்கக்கூடிய பாறைகளை சுத்தி அந்த பாறைகள் வழியாக இந்த நதி ஒழுகி வர்றதுனால சக்கரநதி. அந்த சக்கரநதி எதுன்னு கேட்டானா கண்டகி நதின்னு. இந்த கண்டகி நதி என்னதுன்னு கேட்டானா இந்த கண்டகி நதியில தான் சால கிராமங்கள் நிறைய கிடைக்கும். சால கிராமம் பூஜை பண்றோம் இல்லவா சிவலிங்கம் மாதிரி சால கிராமம் மகாவிஷ்ணுனுடைய சாநித்தியம் இந்த சால கிராமத்துல இருக்குன்னு வைஷ்ணவர்கள் பக்தர்கள் நம்புறாங்க. அந்த
கண்டகி நதியைத்தான் இங்கே சக்கர நதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கண்டகி நதி ஆசிரமபதானி பவித்ரீகரோதே, அந்த ஆசிரமத்தினுடைய சுற்று வட்டாரத்தை புனிதமாக்கி கொண்டு அதுக்கெல்லாம் ஒரு புனிதத்தன்மையை ஏற்படுத்திண்டு அந்த நதி ஓடின்றிருக்கு. தஸ்மின் ஹவாவகில ச ஏகலஹா புலஹாசிரமோபவனே விவித குசுமகிசலய துளசிகாம்புபிஹி கந்தமூல பலோபஹாரைஷ்ச சமீகமானஹா பகவத ஆராதனம் விவித்த உபரத விஷயாபிலாஷ உபவிரதோபசம பராம் நிர்வதிமவாபா. தஸ்மின் புலஹாசிரமோபவனே, அந்த புலகருடைய புலக மகர்ஷி தங்கியிருக்கிற அவருடைய ஆசிரமத்தினுடைய பக்கத்திலே அந்த சுற்று வட்டாரத்திலே விவித கிசலைய துளசிகா அம்புபிகி பலவிதமான தளிர்கள், துளிர்கள் சொல்றாலுவா தமிழில், துளிர்கள் பல செடிகளினுடைய துளிர்களையும் நாம பூஜைக்கு பயன்படுத்துவோம். அந்த துளிர்கள் துளசிகா, துளசியினுடைய தளங்கள் இலைகள், அம்புபிகி அப்புறம் சுத்தமான தண்ணி ஓடுறது, இப்படி அந்த பூஜை சாமான்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே சுலபமாக அந்த இடத்துல இருக்கு. அப்போ புஷ்பங்கள் நிறைய கிடைக்கும், துளசி மாதிரியான இலைகள், நல்ல சுத்தமான தண்ணி, இதெல்லாமே கிடைக்கும். இன்னும் என்ன கிடைக்கும்? கந்த மூல பல உபகாரைஷ்ட, கந்தம்ங்கிறதுக்கு கிழங்கு, மூலம் நன வேர்கள், பலம் நன காய்கள் கனிகள், இதெல்லாமே பகவானுக்கு நாம சமர்ப்பணம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட பொருள்களும் அந்த சுற்று வட்டாரத்தில் மிக சுலபமாக கிடைத்தது. அதையெல்லாம் பயன்படுத்தி பகவதஹா ஆராதனம் சமீகமானஹா, அந்த மகாவிஷ்ணுவை நாராயணனை பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையுடன் உபபிரதோபசமஹா பரமசாந்தியோட எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு. என்ன அந்த யாகம் யஜ்ஞம் எல்லாம் பண்ணி மனம் தூய்மை அடைஞ்சாச்சு. அதனால தூய்மை அடைந்த மனம் சாந்தமா தான் இருக்கும். அதனால மிகுந்த சாந்தியுடன் உபரத விஷயாபிலாஷா, வெளி விஷயங்கள்ல துளி கூட ஆசை இல்லாமல் விவித்தே பராம் நிர்வதிம் அவாபா, ஏகாந்தமான அந்த இடத்துல தனிமையான, அவ்வளவு சத்தம் நிறைய ஆட்கள் வராத அந்த இடத்துல பரமானந்தத்தை அனுபவிச்சுண்டு தங்கினார் நம்முடைய பரத மகாராஜா. அசாந்தஸ்ய குதசுகம் அப்படின்னு பகவத்கீதை சொல்லும். மனசுல சாந்தி இருந்தானத்தான் சௌக்கியமா வாழ முடியும். சாந்தியினுடைய மறுபெயர் தான் சுகம்ங்கிறது. அப்போ சௌக்கியமா இருக்கணுமானா மனசு முதல்ல சாந்தமாகணும். சாந்தமாகணமானா மனசுல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசைகள் அழியணும். ஆசைகள் அழியணமானா தனிமையில தங்கணும். இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு அவை பாட்டி சொன்னாப்புல தனிமையில இருக்கணும். இந்த கூட்டத்தோடு கூட்டமா கும்பலா வாழறதுங்கிறது சாந்திக்கான வழி இல்லை. இப்படி ஏகாந்தத்தில் இருக்கணும். இப்படி ஏகாந்தத்தில் இருந்தானா விஷயங்கள்ல இருக்கிற ஆசை பற்றுதல் அழியும். அது அழிஞ்சாத்தான் சாந்தி ஏற்படும். சாந்தியத்தான் நாம சௌக்கியம் அப்படிங்கிற இன்னொரு பெயரால அழைக்கிறோம். இப்படி பரமமான சாந்தியை அனுபவிச்சுண்டு அந்த புலகாசிரமத்தில பரத மகாராஜா தங்கியிருந்தார். தயேத்தம் அவிரத புருஷ பரிச்சரியா பகவதி பிரவர்த்தமான அனுராக பரத்ருத ஹதய சைதில்யா பிரஹர்ஷ வேகேன ஆத்மன்யுத்பித்யமான ரோம புலக குலக ஔத்கண்டிய பிரவர்த்த பிரணய பாஷ்ப நிருத்தாவலோக நயன ஏவம் நிஜ ரமணாருண சரணாரவிந்தானுத்யான பரிஜித பக்தி யோகேன பரிப்ளுத பரமாஹ்லாத கம்பீர ஹதய ஹ்ரதாவகாட இவ்வாறாக தயா அவிரத புருஷச்சரியையா பலகாலம் பகவான ஆராதனை பண்ணினதினாலே பூஜை பண்ணினதினாலே பகவதி பிரவர்த்தமான பகவான்ல வளர்ந்து வர அனுராகபர, அனுராகம் தானே காதல் அர்த்தம், பிரேமை. பகவான் கிட்ட
சொல்ல முடியாத ஒரு பிரேமை ஏற்பட்டது. அந்த பிரேமை ஜாஸ்தியாயிண்டே வந்தது. திருத ஹிருதய அந்த பக்திங்கிற பிரேமை வளர்ந்ததுனால மனம் உருக தொடங்கிட்டு, உள்ளம் உருகுதையா நில பாட்டிருக்கல்லவா, இந்த மனசு எப்படி உருகும்னா பக்தியினாலதான் உருகும், வேற எதுனாலே இந்த மனம் உருகாது. இப்படி திருத ஹிருதய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகியது. சைதல்யா கடைசியில அந்த மனம்ங்கிற ஒண்ணு இல்லாமல் போய்விட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கரைஞ்சு மனம்ங்கிற ஒரு எண்ணம் தனியாக தனக்குள்ளே இருப்பதாக பரத சக்கரவர்த்தி அனுபவிக்கவே இல்லை. இப்படி மனம் உருகிய பொழுது பிரகர்ஷ வேகேனா சொல்ல முடியாத ஒரு இன்பம் உள்ள பிறந்தது, ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. அந்த ஆனந்தம் ஏற்பட்டுனா என்னாச்சு, ஆத்மனி உத்வித்தியமான ரோம புலக குலகா, தன்னுடைய உடம்பில உத்வித்தியமான உடம்பில் இருக்கிற அந்த உரோமங்கள் எல்லாம் எழுந்து நின்றன, மயிர்கூச்சரிஞ்சதுங்கிறார். தாங்க முடியாத பயமோ அல்லது சந்தோஷமோ ஏற்படும் போத நமக்கு ரோமாஞ்சம் ஏற்படும். புலகம் சொல்லுவான், புலகம் ரோமாஞ்சம் மயிர்கூச்சறியறது, அந்த ரோமமெல்லாம் அப்படியே எழுந்து நிற்கும். அந்த புலகம் இவருக்கு ஏற்பட்டது. உடம்பில் உள்ள ரோமம் எல்லாமே அந்த பக்தி பாரவசியத்தில எழுந்து நின்றது. அவுக்கண்டிய பிரவர்த்த பகவான பார்க்கணும், அவருடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிற இந்த எதிர்பார்ப்பில சொல்ல முடியாத ஒரு பிரணயம் அன்பு சிநேகம் ஏற்பட்டது. அந்த சிநேகம் என்ன பண்ணிட்டு பாஷ்ப நிருத்தா, மனம் உருகியது சொல்லி தெல்லவா, அந்த உருகின மனம் கண்ணிலிருந்து கண்ணீரா வெளிவந்ததா, மனம் உருகி ஆனந்த கண்ணீராக வெளிப்பட்டது. பாஷ்ப நிருத்தா, அப்படி கண்ணிலிருந்து அந்த ஆனந்த கண்ணீர் வழிந்த உடனே பாஷ்ப நிருத்த அவலோக நயனகா, மின்னாலே இருக்கிற பொருள்கள் எதுவும் பார்க்க முடியாம போச்சு, கண்ணில அப்படியே கண்ணீர் நிறைஞ்சி எதுவுமே பார்க்க முடியாத ஒரு அவஸ்தை இவருக்கு ஏற்பட்டது. கண்ணீர் கண் பார்வையை மறைச்சதுன்னு அர்த்தம். பாஷ்ப நிருத்த அவலோக நயனகா, கண்ணில அப்படியே நீர் தேங்கி எதுவுமே பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஏவம் நிஜ ரமண அருண சரணாரவிந்த அனுத்யான பரிஜித பக்தி யோகேன பரிப்ளுத பரமாஹ்லாத கம்பீர ஹிருதய ஹ்ரத அவகாட திருஷண. நிஜ ரமண தன்னுடைய சுவாமி, எப்படி ஒரு காதலி தன் காதலனை மிகுந்த அன்புடன் விருப்பத்துடன் எப்பவுமே நினைச்சின்றிருப்பாளோ, அதே போல தன்னுடைய ரமணன் தனக்கு எப்பவுமே இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவான், அந்த சுவாமியினுடைய அருண சரணாரவிந்த செந்தாமரை போன்ற பாதங்கள், அவருடைய காலடிகள், அதையே அனுத்தியான அதையே பல தடவை தியானம் பண்ணினதுனால பரிப்ளுத பரமாஹ்லாத உடம்பு பூராவும் ஒரு ஆனந்த வெள்ளம் ஓட தொடங்கிட்டு, தாங்க முடியாத சொல்ல முடியாத ஒரு இன்ப அலை உடம்பு பூராவும் பரவியது. பக்தி யோகம்ங்கிறது இதுதான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டுதானா, இதுதான் உண்மையான பக்தி. அந்த பக்தி யோகத்தினால பரிப்ளுத பரமாஹ்லாத உடம்பு பூராவும் ஒரு விதமான ஆனந்தம் பரவி, பரமாஹ்லாத அந்த ஆனந்தம் நிறைந்த கம்பீர ஹிருதய ஹ்ரத ஆழமேறிய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு குளம் அல்லது ஏரியில அவருடைய புத்தி ஆழ்ந்து போனது. அவகாட திருஷணகா, புத்தி, அந்த புத்திங்கிறது இந்த பக்தி பாரவசியத்துல ஏரியில ஒருத்தன் எப்படி மூழ்குவனோ முங்குவனோ அதே மாதிரி நான் பூஜை பண்றேன் பகவான தியானம் பண்றேன் அந்த எண்ணம் கூட இல்லாமல் புத்தி அப்படியே மூழ்கியது. கிரியமானாம் தாம் பகவத் சபர்யாம் அபி ந சஸ்மாரா, நான் பகவான பூஜை பண்றேன் அப்படிங்கிற பாவத்தை கூட இழந்து அதையும் மறந்து போயிட்டேன். அப்படி ஒரு பக்தி பாரவசியம், அந்த பூஜையே அவர் மறந்து போனார். அதாவது அந்த பூஜை பண்ணி பண்ணி
கடைசியில அந்த பக்தி பாரவசியத்துல அந்த இன்ப வெள்ளத்துல பூவை எடுத்து அந்த பூவை பகவானுடைய பாதங்கள்ல போடக்கூட முடியாம அப்படியே சிலை போல அமர்ந்திருந்தார். பூஜை பண்ணணுமான நான்ங்கிற அந்த பாவம் இருந்தா தானே முடியும். இந்த புத்தியே கரைஞ்சு போயாச்சு. பகவானுடைய பாதார விந்தங்களை நினைச்சு நினைச்சு அந்த பக்தி யோகம் பெருக்கெடுத்து ஓடி ஹிருதயம் அப்படிங்கிற அந்த ஏரியில புத்திங்கிறது முழுகி போச்சு. அப்படி பகவத் பூஜையை கூட அவர் மறந்து போனார். புத்தி விருத்தி அந்த புத்தியினுடைய செயல்பாடு ஆனந்தத்தில கரைஞ்சு போச்சு. இப்போ நான்கிற அந்த பாவம் கூட பூஜை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கூட அவருடைய மனதில் இருந்து நீங்கியது. இத்தம் திருத பகவத் பிரத அத்தனையும் பகவத் ஸ்வரூபம். பகவானையே ஒரு விரதமா ஏத்துண்டு ஐனேய அஜினவாசச ஏனம் நன மான் அர்த்தம். ஐனேய அஜினம் நன கிருஷ்ண மிருகம், அது வந்து மானில ஒரு வகை. அந்த கிருஷ்ண மிருகத்தினுடைய தோலைத்தான் இவர் உடுத்திட்டு இருந்தார், வேற உடை எதுவும் கிடையாது. அந்த கிருஷ்ண மிருகத்தினுடைய தோலை உடையாக அணிந்து அனுசவன மூன்று வேளையும் காலை மதியம் சந்தியை இந்த மூன்று வேளையும் அபிஷேக ஆர்திர மூணு நேரமும் ஸ்நானம் பண்ணி பகவான அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பார். இப்ப அவருடைய முடி எப்பவுமே நனைஞ்சிருந்தது, தலைமுடி காயவே இல்லை. என்ன மூணு தடவை டெய்லி ஸ்நானம் பண்றார். இப்படி எப்பவுமே நனைஞ்சி கபிஷ குடில ஜடா கலாபேனச்ச கபிஷம் நன ஒரு மாதிரி செம்பிச்ச நிறம் பிரவுன் கலர். இந்த வெள்ளைக்காரர்களுடைய முடியெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா, ஒரு மாதிரி மஞ்சளும் இல்லை வெள்ளையும் இல்லை அப்படி இருக்குமே, அதைத்தான் கபிஷவர்ணம் மஞ்ச நிறம் அப்படின்னு சொல்றது. கபிஷவர்ணத்துல இருக்கக்கூடிய குடில ஜடாகலாபேன வளைந்திருக்கக்கூடிய ஜடை, ஜடை தானே முடிகள் அப்படியே சேர்ந்து சேர்ந்து ஜட பிடிச்சிருக்கும். அந்த ஜடா சமூகத்தினால விரோஜமான ஒளிர்ந்திருப்பவரான ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஹிரண்மயம் பகவந்தம் புருஷன் சொர்ண வர்ணத்தில இருக்கிற சொர்ண தங்க நிறத்தில இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் நிறைஞ்ச பகவானே நாராயணனை சூரியர்ச்சா சூரியனுடைய மகிமைய விளக்கக்கூடின ருக்குனாலே மந்திரத்தினாலே உஜ்ஜிகானே சூரிய மண்டலே அப்படி உதயமாகிற அந்த சூரியனை பார்த்து உதய சூரியனை நோக்கி அபியுபதிஷ்டன் அத வணங்கிண்டோ ஏதது உபாச்சஹா ஊ இப்படி சொன்னார். இந்த ஹா ஊங்கிறதுக்கு என்ன, ஹாங்கிறது சந்தோஷத்தை குறிப்பிடுற ஒரு எழுத்து, ஊ அப்படின்னு ஆச்சரியத்தை குறிப்பிடுறது. இப்படி அந்த உதய சூரியனை பார்த்து சூரியனை போற்றக்கூடிய சூரியனை தியானிக்கக்கூடிய அந்த ருக்கு அது என்னதுன்னு, அதுதான் காயத்ரி மந்திரம். சவிதாதான் அந்த தேவதை, அந்த சவிதர் காயத்ரிய அந்த உதய சூரியனை பார்த்து இவர் ஜபம் பண்ணினார். ஏன் சூரியனுக்கும் நாராயணனுக்கும் பேதம் இல்லை. சூரிய நாராயண சுவாமினே நமஹா ஓம் நமோ நாராயணாயா அப்படித்தான் சூரிய நமஸ்காரத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணும் பொழுதும் நாம சொல்லுவோம். சூரியன் வேற நாராயணன் இல்லை, சூரிய நாராயணன். இந்த சூரியனாக ஒளிர்வது சாட்சாத் நாராயணன் தான். அப்ப அந்த நாராயணனை ஆராதனை பண்றதுக்காக இந்த சூரியன் அப்படியே உதிச்சு வரார். அந்த சூரியனை பார்த்து காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணி அந்த நாராயணனுக்கு அஞ்சலி செலுத்தினார். பரோரஜஸ்வித வேதோ, இது வந்து கத்தியம் இல்லை இது பத்தியம். பரோரஜஸ்வித வேதோ தேவஸ்ய பர்கோ மனசேதம் ஜஜானா சுரேதசாத புனராவிஷ்ய சஷ்டே ஹம்சம் க்ருத்ராணம் நிருஷத்ரிங்கிராமி மஹா தேவஸ்ய சவிதுஹு
பிரகாசமே ஒளியே வடிவான சூரியனுடைய பரோரஜகா ஜாதபேதகா பர்கா பிரகிருதியினுடன் பிரகிருதியும் கூட தொடர்பில்லாததும் அத்தனை தனங்களையும் பொருளையும் நமக்கு கொடுக்கக்கூடியதுமான பொருள்களினுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கிற உறவிடமா இருக்கிற பர்கா அந்த சிறந்த ஒளியை இமஹா நான் சரணடைகிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணின. இதுதான் காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம். தது சவிதுஹு வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹா பிரச்சோதயா. அந்த ஒளியே வடிவான சூரிய தேவனுடைய நனன பரமாத்மாவினுடைய சிறந்த பிரகாசம் எங்களுடைய புத்திகளை தூண்டுமாறாகட்டும், பிரச்சோதனம் பண்ணட்டும். இப்படித்தான் இந்த சூரியனை பார்த்து காயத்ரி ஜபம் பண்ணிட்டு பரத சக்கரவர்த்தி பாவனை பண்ணினார். பர்கஹா இமஹா, அந்த பரமாத்மாவினுடைய தேஜஸை நான் சரணடைகிறேன். எது மனசா இதம் ஜஜானா, அந்த பரமாத்மா தான் தன்னுடைய சங்கல்ப சக்தியினால இந்த உலகத்தை படைச்சார். அவருக்கு வேற எந்த பொருளும் தேவையா இல்லை. அவர் அப்படியே நினைச்சார், பிரபஞ்சம் உண்டாகட்டும்னு சங்கல்பம் பண்ணினார், எல்லாமே உண்டாச்சு. இப்படி சங்கல்பத்தினால உலகத்தை படைத்தவர் அந்த பரமாத்மா. புனகா அதஹா சுரேதசா ஆவிஷ்ய, அப்புறம் என்ன பண்ணினார், இந்த உலகத்தை படைச்சுட்டு தன்னுடைய சித் சக்தியினால, சித்துனா போதம் அறிவு அனுபவம், அந்த அனுபவத்தை அந்த சைதன்யத்தை ஆவிஷ்யா தன்னுடைய படைப்பில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குள்ளையும் அந்த சித் சக்தியை அவர் நுழைச்சார், பிரவேசிப்பிச்சார். நிருஷத்ரிங்கிராம், மனிதர்களுடைய புத்தி புலன்கள் பிராணன் இவைகளுக்கு இவர் இவைகளை செயல்படுத்துபவர். அதாரி பரமாத்மான் அர்த்தம். நம்முடைய புத்திகள், புத்தி ஒன்றுதான் இருக்கு, ஐம்புலன்கள் பிராணன், இதையெல்லாம் தூண்டுறது செயல்படுத்துறது பகவானுடைய அந்த தேஜஸ் தான், நான்கிற அந்த அனுபவம், அதைத்தான் ஆத்ம ஜோதிஷ்னு சொல்லுறது. இப்படி நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கதியை கொடுக்கிறவர், அதையெல்லாம் தூண்டுறவர், செயல்படுத்தக்கூடின அந்த பரமாத்மாவினுடைய சிறந்த ஒளியை கிருத்ராணம் ஹம்சம் சஷ்டே, விஷயங்கள் போகங்களை ஆசைப்படுற அந்த ஜீவனாக இருப்பது இந்த பரமாத்மா தான். பரமாத்மா சைதன்யம் தான் நான் அப்படிங்கிற உணர்வா இருக்கு. அந்த ஜீவஸ்வரூபத்தை ஆத்மமயமா பார்த்தார். அதனால இந்த சூரியனுடைய தேஜஸ் அந்த பரமபுருஷனுடைய தேஜஸ் தான் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தத்தை மனசுல பாவனை பண்ணினார் ஆரி பரத மகாராஜா. அந்த பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற அனுபவம் ஏற்படுறது. அப்படி அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை பாவனை பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த ஏழாவது அத்தியாயம் முடியறது. அடுத்தது பஞ்சமஸ்கந்தத்தில எட்டாவது அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலிருந்து பரத சக்கரவர்த்தியினுடைய வாழ்க்கையில நடக்க போற மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தை வேதவியாசர் விளக்கி சொல்ல போறார். ரொம்ப விசேஷம், ரொம்ப கவனமாக கேட்க வேண்டியது இந்த எட்டாவது அத்தியாயத்தில். ஸ்ரீ சுக உவாச்சா, சுக மகர்ஷி வழக்கம் போல பரீட்சித்தை பார்த்து பேசுறார். ஏகதாது மகாநத்யாம் கிருதாபிஷேக நையமிகாவசியகோ பிரம்மாட்சரம் அபிகிருணானோ முகூர்த்தத்ரய முதகாந்த உபவேசா. இப்படி அந்த புலகாசிரமத்தில தங்கி பகவான ஆராதனை பண்ணிண்டோ வாழ்ந்துட்டிருக்கார் பரத சக்கரவர்த்தி. தூ ஆனா ஏகதா, ஒரு நாள் மகாநத்யாம் கிருதாபிஷேக நையமிகாவசியகா, அந்த மகாநதியிலே, மகாநதினா கண்டகி நதி சக்கர நதி சொன்னேனே, அந்த பெரிய ஆத்துல ஸ்நானம் முதலிய கர்மங்களை முடித்து கொண்டு வழக்கம் போல தான் பண்ற சந்தியாவந்தனம் அதையும் பண்ணி முடிச்சு பிரம்மாட்சரம் அபிகிருணானஹா, பிரம்மாட்சரம் தானே மந்திர வர்ணம், மந்திர வர்ணம் தானே அது, பிரணவம் தான் ஓங்காரம்,
எல்லா மந்திரத்துக்கு முன்னாடியும் ஓம் சேர்த்துத்தான் ஜபம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி அந்த ஓங்காரத்தோட ஓங்காரத்தை ஜபம் பண்ணிட்டு முகூர்த்தத்ரயம், மூன்று முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் அப்படின்னு கிட்டத்தட்ட 48 நிமிஷம் அல்லது 24 நிமிஷம். அப்ப மூன்று முகூர்த்தம் தானே 24 × 3 = 72 நிமிஷம் தான் 1 மணி 12 நிமிஷம். அவ்வளவு நேரம் உதகாந்தே உபவிவேசா, அந்த ஆத்தினுடைய ஆத்தங்கரையில ஜல சமீபத்துல அமர்ந்திருந்தா ஜபம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப அந்த ஓங்காரத்தை மட்டும் ஜபம் பண்ணிட்டு அந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரு? பரத சக்கரவர்த்தி. இந்த கதையை சொல்றதுக்கு முன்னால வேறொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். கருணைங்கிறது ரொம்ப நல்லதுதான், நாம கருணையுடையவர்களாத்தான் இருக்கணும். ஆனா பகவான மறந்து கருணைய காட்டினானா அது நம்முடைய பந்தத்துக்கு காரணமாகும். அதுதான் இந்த பரத சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் நமக்கு கத்து கொடுக்கிற பாடம். கருணை ஏற்பட்டது, கருணை நல்லதுதானே, கருணை உள்ளம் படைத்தவர்களாத்தானே இருக்கணும், எல்லார்ட்டே அன்பா இருக்கணும், பரிவு காட்டணும், தயவு இருக்கணும் எல்லாம் தானே சொல்றோம், வேணும். ஆனா அது வந்து பகவான மறந்து அந்த கருணையை காமிச்சானா அது நமக்கு பந்தத்தை கொடுக்கும். இப்போ கருணையை காமிச்சு அகப்பட்டுக்க போறார் ஆரி இந்த பரத சக்கரவர்த்தி. கருணையினால விஷயங்கள்ல பற்றுதல் ஏற்படும், அது ஒரு யோகியையே தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வந்துடும், அவனை உயர்ந்த நிலையிலிருந்து கீழே தள்ளி போட்டுடும். யோகிமார்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு பதனம், ஒரு வீழ்ச்சி சாத்தியமானா நம்ம மாதிரி சாதாரண மனிதர்களை பத்தி என்ன சொல்றதுக்கு? அதனால கருணையை காமிக்கணும், பகவான மறந்து அந்த கருணையை நாம வந்து காமிச்சோமானா அது நம்முடைய அழிவுக்கு காரணமாகும். இப்போ ஒரு மான் குட்டிய பார்த்து அந்த மான் குட்டியில தன்னுடைய மனசை பறி கொடுக்க போறார் ஆரி இந்த பரத சக்கரவர்த்தி. அதனால அடுத்த பிறவி மானாக பிறக்க போறார், மனுஷ ஜென்மத்திலிருந்து ஒரு மிருக ஜென்மம், ஒரு மானா பிறக்க போறார். ஏன் இப்படி ஒரு துர்கதி அவருக்கு ஏற்படுறது? அந்த மானுங்கிட்ட ஏற்பட்ட மானிலை மான் குட்டி, அந்த மான் குட்டி கிட்ட ஏற்பட்ட அளவு கடந்த பாசம், பற்றுதல், ஆசை, அதனாலதான் அடுத்த ஜென்மத்தில மானாக பிறக்க போறார். அந்த சரித்திரத்தை தான் இங்க சொல்ல போறார். அந்த கண்டகி நதியினுடைய கரையில ஸ்நானம் எல்லாம் பண்ணி முடிச்சு சந்தியாவந்தனத்தை எல்லாம் முடிச்சுண்டு கடைசியில ஓங்காரங்கிற அந்த பிரணவத்தை ஜபிச்சுண்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 12 நிமிஷங்கள் அதாவது 1.5 மணி நேரம் அப்படியே அந்த ஆத்தங்கரையில அமர்ந்திருந்தார். இனிமே என்ன நடக்க போறது பாத்துங்கோ. தத்ர ததாராஜன் ஹரிணி பிபாசையா ஜலாசயாபியாசமேகைவ உபஜகாமா. இவர் அப்படி அந்த ஆத்தங்கரையில பிரணவத்தை ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுது ராஜன், ஹே பரீட்சித்த மகாராஜாவே, ததா தத்ர ஹரிணி, அங்க ஒரு பெண்மான் வந்து சேர்ந்தது. பெரிய மான் தான், ஆனா பெண்மான். பிபாசையா ஏகா ஏவ, தண்ணி பருகணம்ங்கிற நோக்கத்தோடு, மிகவும் வேட்கையுடன், தாகத்துடன், தன்னந்தனியாக ஒரு பெண்மான் இந்த நதிக்கரையில வந்து சேர்ந்தது. ஏகா ஏவ, தன்னந்தனியா வந்திருக்க பாவம். ஜலாசயாபியாசம் உபதகாமா, தண்ணி சாப்பிடுவதற்காக அந்த நதியினுடைய கரையில அந்த தண்ணியின் பக்கத்துல வந்து சேர்ந்தது ஒரு பெண்மான். உதகே தாமதேவ அவிதூரேனா நததோ மிருகபதேஹே உன்னாதஹ லோகபயங்கரஹ உதபதது. தயா உதகே பேபீயமானே, அந்த பெண்மான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆத்து தண்ணிய சாப்பிட்டிருக்கும் போத மிகுந்த தாகமுடன் இருந்தது அந்த பெண்மான். அதனால அப்படியே அம்பட்டை அந்த தண்ணிய ரொம்ப வேகமா பருகின்றிருக்கும் பொழுதே தாவதேவ, அதே டைமிலே அவிதூரேனா
அருகாமையிலே பக்கத்திலே ரொம்ப தொலைவில் அல்லாமக்கு சிறிது தூரத்திலேயே நததஹா மிருதபதேஹே லோக பயங்கரஹா உன்னாதஹா உதபதது. ஒரு பெரிய சிங்கத்தினுடைய அலறல் சத்தம் கேட்டது. பக்கத்திலேயே ஒரு சிங்கம் அலறுவதை இந்த மான் கேட்டது. அந்த சிங்கத்தினுடைய அலறல்ங்கிறது லோக பயங்கரஹா, அந்த சத்தத்தை கேட்கிற எவரும் எந்த மிருகமும் எந்த மனிதனும் நடுங்கி போவன், அவனுக்குள்ள பயங்கரமான பயம் ஏற்படும். அப்படி பயத்தை உண்டு பண்ணக்கூடிய உன்னாதகா பெரிய அலறல் உதபதது அந்த இடத்திலே கேட்டது, முழங்கியது. அந்த சிங்கத்தினுடைய ஒரு அலறல் சத்தத்தை இந்த பெண்மானும் கேட்டது. நம்முடைய கதாநாயகனான பரத மகாராஜாவும் கேட்டார். இனிமே என்ன நடந்ததுங்கிறது பெரிய சஸ்பென்ஸ். அந்த மேலேயுள்ள மிகுந்த ரசகரமான, அதாவது நமக்கு ரொம்ப ஆர்வம் ஒரு சஸ்பென்ஸ கொடுக்க கூடின அந்த பகுதியை நமக்கு அடுத்த வாரம் வாசிப்போம். பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். பிரிவாசரணம் அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பிரிவாசரணம். திருச்சிற்றம்பலம் காருண்யத்து இரங்கல் தரிக்கிலேன் காயவாழ்க்கை சங்கரா போற்றி வான விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பரு தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றி. ஓம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றி. ஓம் நமச்சிவாய புறம் என்னை போக்கல் கண்டாய் போற்றி. ஓம் நமச்சிவாய சய சய போற்றி போற்றி போற்றி. என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி. என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி. நின் பாதம் போற்றி
நாதனே போற்றி 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 நின் கருணை வெள்ள புதுமது புவனம் நீர்த்தி காற்று இயமானன் வானம் இரு சுடர் கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டு அருளு போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பரு தந்தருளு போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோரு சரணிலேன் போற்றி கோல பொங்கரா அல்குல் செவ்வாய் வெண்ணகை கரியவாட்கண் வெண்ணகைக்கரிய வாட்கண் மங்கையோர் பங்க போற்றி மால் விடைவூர்தி போற்றி இங்கு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழித்திட்டேனே இழித்தனன் என்னை இழித்தனன் என்னை யானேயும்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி இழித்தனன் என்னை யானேயும்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடுவாழ்வு போற்றி உம்ப நாட்டு எம்பிரானே எம்பிரான் போற்றி வானத்தவரவர் ஏறு போற்றி கும்பராறு மருங்குல் மங்கை கூற வெண்ணீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பரா போற்றி
என்னை ஆளுடை ஒருவர் போற்றி, ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி, வானோர் குருவனே போற்றி, எங்கள் கோமளக் கொழுந்து போற்றி, வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி. தருக நின் பாதம், தருக நின் பாதம் போற்றி, தமியனேன் தனிமை தீர்த்தே, தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி, பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி, வார்ந்த நஞ்சையின்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி, ஆர்ந்தனின் பாதம் நாயே நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி. போற்றி இப்புவனம் நீர் தீ காலொடு வானமானாய், போற்றியுப்புவனம் நீர் தீ காலொடு வானமானாய், போற்றியவ்வுயிர்க்கும் தோற்றம் ஆகினி தோற்றம் இல்லாய், போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராயிரின்மையானாய், போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராய் ஈரின்மையானாய், போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்க்கிலா புணக்கையானே, ஏ திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல். ஆணோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நாணாமே உய்ய ஆட்கொண்டு அருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தரகோசமங்கை கோணாறு பிறைச்சன்னி கூத்தல் குணம் பரவி பூணாறு வனமுலையீர் புன்னூசலாடாமோ.
திருச்சிற்றம்பலம். பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.